கட்டுமான தொழிலாளரான வாரிவு சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட 2008 அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் நலத்திட்ட உதவிகளை அன்றைய தினம் வழங்கி வந்தோம். ஆனால் இடைக்காலத்தில் இந்த கடந்த ஆட்சியின் போது அவர்களை பாராமுகமாக இருந்தது இந்த ஆட்சி. ஆனால் இன்றைய தினம் மீண்டும் கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல்வராக பொறுப்பேற்ற இன்றைய தமிழக முதல்வர் உயிரினும் மேலான தளபதி அவர்கள் கட்டுமான தொழிலாளருடைய அந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் அவர்களுக்கு கடந்த காலத்தில் வரையறுக்கப்பட்ட அனைத்து நல உதவிகளையும், திருமண உதவி, அதே போன்று அவர்கள் விபத்தில் இருந்தாலும் அல்லது அவர்கள் பணி செய்கின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏதாவது கைகாலில் ஒரு முறிவு ஏற்பட்டாலோ அல்லது அவருடைய பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வித்தொகை, இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் அந்த நலவாரியத்தில் அறிவித்து அந்த நலவாரியத்தின் சார்பாக இன்றைய தினம் ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் 50,000 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் அந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மக்கள் பிரதிநிதிகளால் இன்றைய தினம் துவங்கி வைக்கப்பட்டு சற்றேறக்குறைய 2007 பேருக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பயனாளிகளுக்கு இன்றைய தினம் நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றோம். அதனுடைய மதிப்பீடு சற்றேறக்குறைய 50 லட்சம். ஆக இது போன்று வருகின்ற காலகட்டத்திலும் இந்த பணி மேலும் மேலும் அந்த தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர் தோழர்களுக்கு பலவிதமான சலுகைகள், இது போன்ற அவர்களுக்கு தற்காப்பு கவசங்கள், அதே போன்று அவருடைய பல இறப்பு, திருமண உதவி, அதே போன்று அவர்களுக்கு உயிர் கைகாலில் ஏதோ முறிவு ஏற்பட்ட அவர்களுக்கு அந்த நிதியுதவிலாம் வழங்கும். ஆனால் இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாத காலகட்டத்தில் அவர்களும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வில் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டத்தை தலைவர் இட்டடிப்பாய்ந்தால் 16 அடிப்பாய் என்ற தமிழக முதல்வர் உயிரின் மேலான தளபதி அவர்கள் இன்றைய தினம் நடைமுறைக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்வில் வெளியேற்றிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இது போன்ற நலத்திட்டங்களை மேலும் மேலும் உயர்த்தி தருவார் என்பதை நேரத்தில் நாங்களும் குறிக்கோள இல்லை அது நடைமுறையில் இருக்குது. நடைமுறையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவர் மீது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது ஆவணங்கள் காணாமல் போனதுலாம் தவறான செய்யும், அதெல்லாம் கோப்புகள்லாம் சரியாக இருக்குது. அதனுடைய அடிப்படை தான் இன்றைக்கி அவர் மீது நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் நடத்திடுவோம். மிக விரைவில் நடவடிக்கை வேகப்படுத்தப்படும், வேகப்படுத்தி அது நடவடிக்கை எடுக்கணும்.